ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆடி மாதம்னு சொல்லிட்டு முத்துவையும் மீனாவையும் பிரித்து வைக்கிறது கொடுமை தானே? அப்படி தப்பாக சரியாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. கூடவே உங்கள் பொண்ணான கையில் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட். விஜயாவோட ஃப்ரெண்டு ஆடி மாதம்னு சொல்லி பிரித்து வெடின்னு சொல்கிறதுனால மீனா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுறாங்க. அவங்க கரெக்டாக வந்துடுறாங்க. முத்து சவாரிக்கு போகிற நேரம் பார்த்து மாப்பிள்ளை மீனாவை கூப்பிட்டு போகலான்னு வந்தேன் மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. விவரத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஏமா ஏத்த ஒரு மாதம் இருக்கணுமா, ஒரு ரெண்டு நாள் ஒரு நாளில் வச்சு அனுப்பக்கூடாதா அப்படிங்கிறாங்க. அதை கேட்டு அப்படி புன்முறுவல் சிரிச்சு மீனாவோட அம்மா, அப்படிலாம் இல்லை மாப்பிள்ள, பொண்ணுங்க ஆடி மாசம்னா வீட்டில் தான் வந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னத்த புதுசு புதுசாக ரூல்ஸ் போடுறீங்க அப்படிங்கிறாங்க முத்து. சீட்டாக இருந்துட்டு சொல்கிறாங்க, என்னம்மா அக்காவை விட்டுட்டு ஒரு மாதம் இருக்க முடியாதா அப்படின்னு அக்கால நையாண்டியா சிரிக்கிறாங்க. அட நீ வேற ஏமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க உள்ளார. அப்புறமா மீனா சீக்கிரம் கடைக்கு போகணுமா, துணிமணியெல்லாம் எடுத்துட்டு கிளம்புமா அப்படிங்கிறாங்க. சரிங்கம்மா அப்படின்ட்டு உள்ளார போகிறாங்க. போனதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரியாக பார்க்குறாரு முத்து. மீனா அவசியம் நீ போய்த்தான் ஆகணுமா அப்படிங்கிறாங்க. ஏன் நீங்கள் தான் நான் இல்லாமல் இருந்துக்கிறவே, யாருமே தேவையில்லை அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசுவீங்களே. அப்படிலாம் இல்லை மீனா, அது முன்னாடி, ஆனால் இப்போ என்னால் உன்னை விட்டு இருக்க முடியாது. நீ எனக்காக எல்லாமே செய்வேன், துணி அயன் பண்ணி கொடுக்குறதுலேருந்து சாப்பாடு கொடுக்குறதுலேருந்து என்ன ஒரு தாயை விட பெருசாக பார்த்துக்கிட்டேன், உன்னை விட்டுட்டு நான் எப்படி மீனாக இருப்பேன் அப்படின்னு அப்படி கொஞ்சலாம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா மீனா மாமா கிட்ட மாத்திரை தவறாமல் போட்டுக்கோங்கங்கிறாங்க. நீங்கள் சாப்பிட்டுக்கோங்கன்னு அப்படியே ஒரு வீட்டை போயில் ஒரு பொறுப்பாக ஒப்படைச்சிட்டு போகிறாங்க தாய் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் வேலைக்கு போயிடுறாங்க முத்து. அப்புறம் அவரால் இருக்கவே முடியல. மீனா ஞாபகம் அப்படியே மண்டையை போட்டு பிச்சுக்கிறாரு. சரி ஃபோன் பண்ணி பார்ப்போமா எங்கே இருக்கான்னு, ஏன்னா அவளை பார்த்தே தீரணும், என் கண்ணு தேடுது அப்படின்ட்டு ஃபோன் பண்ணுறாங்க. மீனா நீ எங்கேம்மா இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் கோயிலில் இருக்கீங்க அப்படிங்கிறாங்களா. ஆஹா கோயிலில் தான் நம்மால் இருக்குது அப்படின்ட்டு, நான் கோயில் பக்கமாக தான் சவாரி வர்றேன், நான் வரட்டுமா அப்படிங்கிறாங்க. இது என்னங்க கேள்வி, என்ன பார்க்கறதுக்கு நீங்கள் எப்போ நாள் வரலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. உடனே டான் அடுத்த நிமிஷம் அங்கே போய் நிற்கிறாங்க. மீனாவை போய் பார்க்குறாருங்க. அப்படியே மீனா முத்தை பார்க்க, முத்து மீனாவை பார்க்க, ரெண்டு பேர் முகத்துலேயும் 1000 watts பல்ப்பு அப்படியே பல்ப்பு சல்லுன்னு எரியுதுங்க. 1000 குருவிகள் சிட்டுக்குருவிகள் அப்படியே பின்னாடி பறக்குதுங்க. அந்தளவுக்கு அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் மனசுக்குள்ளே சந்தோஷம் பட்டாம்பூச்சி பறக்குது. அங்கே பார்த்துட்டு இருக்க தங்கச்சி அப்படின்ட்டு, என்னம்மாம்மா அக்காலை விட்டுட்டு ஒரு நாள் கூட இருக்க முடியலையா அப்படிங்கிறாங்க. சேச்சா அப்படிலாம் இல்லைம்மா, நான் இந்த வழியாக போனேன் சவாரி, சரி அக்கா இங்கே இருப்பாளோன்னு பார்க்கலான்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி வலியுது வலியுது அப்படின்ட்டு அப்படி. அதுக்கப்புறமா என்ன மீனா நீ வீட்டில் ரெஸ்ட் எடுப்பேன்னு பார்த்தா இங்கே வந்துட்ட உடனே அப்படிங்கிறாங்க. இல்லை அம்மாவுக்கு முடியலை, சரி ஒத்தாசையாக இருக்குமே ஒரு ஆளாக தானே பார்க்குறாங்க அப்படின்னு இங்கே வந்தேங்க அப்படிங்கிறாங்க மீனா. மீனா தங்கச்சி இருந்துட்டு கேட்குறாங்க, ஏமாம்மா எத்தனையோ நாள் நாங்கள் இங்கே இருந்திருக்கிறோம், ஒரு நாளாக இங்கிட்டு வந்திருப்பீங்களா, அக்கா வந்தனா உடனே வரீங்கல்ல அப்படின்னு வம்புழுக்கிறாங்க நக்கலாம். அப்படியே முத்து நெளிகிறாரு, அப்படியே அசடு வலிகிறாரு. இல்லைம்மா அப்படிலாம் இல்லைம்மா அப்படிங்கிறாங்களா. இதை பார்த்துட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியமாக இருக்காங்களேன்னு மீனாவோட அம்மா ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறமா அத்தை நான் கிளம்புறேன், சீதா நான் வரேன் அப்படின்ட்டு மீனா பத்திரமா உடம்பு பார்த்துக்கோ அப்படின்ட்டு போகிறாங்க. அக்கறையை விசாரிச்சுட்டு போகிறேன்னு இன்னும் சந்தோஷப்படுறாங்க. வீட்டுக்கு போனோடனே மீனா சாப்பாடு எடுத்து வை அப்படிங்கிறாரா. டக்குன்னு அப்புறம் தான் ஞாபகம் வருது நம்ம பொண்டாட்டிங்க இல்லையே அப்படின்ட்டு. மீனா ஞாபகமாக வருது, அண்ணாமலை வராரு. அவங்ககிட்டே சொல்கிறாங்க, அப்பா மீனா இல்லாமல் ஒரு மாதிரியாக இருக்குப்பா அப்படின்னு. ஆமாடா எனக்கும் தாண்டா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா வந்து கேட்குறாங்க, ஏன் ஒரு மாதம் அவங்க இல்லாமல் இருக்க முடியாதா, ஆரம்பத்துலேருந்து அவங்க இருந்தா அப்படிங்கிற.